ஏதாவது கார் வச்சுக்கலான்ட்டுக்கிற அப்படின்னு கேப்பீங்க. ஆமா மக்களே, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைனா அம்புட்டு ஆசை மக்கள் இந்த கார் மேல. என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த காரை வச்சு ஸ்டண்ட் பண்றேன்னு பேர்ல காலை வச்சு அப்படியே உளுந்து விடுவேன். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொன்னுமோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் அந்த காரை வச்சு ஸ்டண்ட் பண்றேன்னு பேர்ல. அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல அந்த காரை வச்சு நீ விளையாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை காரையும் தூக்கி ஓடி போயிட்டாங்க ஒரே ஓட்டம். அடுத்தது சரி ஒரிஜினல் கார் நம்ம எடுத்து விளாட்லாம்னு சொல்லிட்டு என்னடா சட்டி வருது தான் இந்த சாவி எடுத்து ஒரிஜினல் காரை வச்சு நான் இப்போ வந்து ஸ்டண்ட் பண்ண போறேன் மக்களே அப்படின்ட்டு பண்ணலான்னு பார்த்தா அதிக பிடிக்க வச்சுட்டாங்க. வந்துச்சு பாருங்க கோவம் போட்டு எங்க அம்மா டெடி பயிரை போட்டு அடி அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்க அம்மா டே உனக்கு ஒரு ஸ்டண்ட் கிட்டு வாங்கி வச்சுக்கிறான்டா, கார் கிட்டு போய் எடுத்துக்கோங்கடா அப்படின்னாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கு மக்களே, அர்பன் ரயில் டிரான்சிட்டா இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ட்ராக்லாம் உள்ள இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ பார்க்கிங் செட்டு மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக என்னன்னு எனக்கே புரியல மக்களே, அப்புறம் தான் தெரியுது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி ஓகேங்களா. இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி குட்டி ரேஸ் ட்ராக் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் ரேஸ் காரும் இருக்கு, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையோட கான்செப்ட். என்னடா இப்படிலாம் ஒரு பொம்மை இருக்குன்னு எனக்கு இப்போ தான் மக்களே தெரியுது. வாங்க இது நான் செட் பண்ண உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ட்ராக் செட்டு கொடுத்துருக்கான், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரும் அதுக்குள்ளேயே கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஒன்றும் புரியல. இன்னொன்னுமோ பார்த்தீங்கன்னா இருக்குது, இது என்னடா ரோடு மேப்பு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட மேப்பு போல. சரி இப்போ வாங்க இந்த ஃபோட்டோ மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அடுக்கிடலாம். என்னடா ஸ்டேரிங்லாம் கொடுத்துக்கிறான், சூப்பராக போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவே. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் எப்படி அமுக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்க்கிங் டாய் செட் மக்களே. ஸோ ஸ்டண்ட் கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு டாய் செட் இது. என்னால் இப்படிலாம் ஒரு டாய் இருக்குதா, சரி ஓகே ரெட்டு. நானும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செட் பண்ண பார்க்க பயங்கரமாக வந்துட்டு இருக்கு மக்களே. ட்ராக்கு அப்புறம் அந்த எக்ஸ்கலேட்டரு, ஆஹா நான் கூட இது டுமிக்கி அப்படின்னு நினச்சேன். பட் செட் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்பாக இருக்குதே, ஐயோ பார்க்கலையே பயங்கரமாக இருக்குது. இது என்ன அட்டகாசம் பண்ண போதுன்னு தெரில அந்த ட்ராக் செட்டு. சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செட் பண்ணால் தான் தெரியுது பிரம்மாண்டமாக இப்போதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டண்ட் ட்ராக் செட்டு மக்களே. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பார்க் பண்ணணும் மேலே போய், அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கார்லாம் எடுத்து ட்ராக்ல விட்டுருணும் இப்படி ஓகேங்களா. ஸோ இப்படி ட்ராக்ல விட்டு இந்த பட்டனை இப்படி ஆன் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் ஒன்றுனா மேலே போயிடும். ஸோ நம்ம வேணும்னா அந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ட்ராக்ல போய் ஓட்டிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து விட்டுரும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ராக் செட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பச்சை கலரில் ஒரு ட்ராக் இருக்குல்ல, அதில் எப்படி போறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கு, அந்த லாக் எடுத்துட்டீங்கன்னா இந்த கார் ஏறி வருது பார்த்தீங்களா. இருங்க ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கார்லாம் ஏறி நேரம் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்துருச்சு. முன்னே எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ராக் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த ட்ராக்கை லாக் அந்த லாக் இருக்குல்ல அன்லாக் பண்ணி விட்டிங்கன்னா சிட்டிக்கு வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்பஸும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்குது, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு, மோட்டார் சைக்கிள் சவுண்டு, அந்த மாதிரிலாம் நம்ம சவுண்ட்லாம் விடுது. சூப்பராகவே இருக்குது அது கேட்கல. ஒரிஜினல் மோட்டார் சைக்கிள் ஆம்புலன்ஸ் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே எல்லாம் சவுண்ட் இருக்குது, ஃபயர் இன்ஜின் சவுண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம், அதாவது ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு எடுத்துகிட்டு நேராக இந்த ரவுண்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் எங்கே போட்டிங்களோ அதே இடத்துல போட்டணும். இது என்னடா எடுக்க வர முடியல, இருங்க ஒரு நிமிஷம் எடுத்துட்றேன். எடுத்தாச்சு மக்களே. இப்போ வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டை இப்படி சொறி விட்டுறணும். அப்படி சொறி விட்டிங்கன்னா அதில் தான் செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சைக்கிள் விட்டுவோம்ல, அந்த மாதிரி இப்படி கையை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்்த்தீங்கன்னா ஆபரேட் ஆக ஆரம்பிக்கும்.